Hi students, I am Tamilarasan here. Namanegi 12th standard physics le, lesson 6 ray optics le, oru important ana oru topic paakaporum. Ennadu image formation in spherical mirrors. Adhaavadhu oru spherical mirror le, image enga form aagudhu abdingaradha kandupidikkaradhukku namakku enna seiyanum? Ray construction moolama kandupidikkalam. Adhaavadhu image tracing appdi solrom. எந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ அதில் வந்து அந்த இமேஜினுடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் 2 rays வேணும். சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய மினிமம் 2 rays எங்கே மீட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே நம்ம புக்கில் 4 rays பற்றி, அதாவது சோர்ஸ்லேருந்து வெவ்வேறு டைரக்ஷனில் வெவ்வேறு பாயிண்ட் வழியாக 4 rays வருது. அந்த ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு 4 rays கொடுத்துருக்குறாங்க. அதில் மினிமம் 2 rays வச்சு நமக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லொக்கேட் பண்ண முடியும். இந்த 4 rays நான் வந்து 4 rules அப்படின்னு நம்ம மனசில் நீங்கள் வச்சுக்க, புக்கில் அந்த மாதிரி கொடுக்கல, ரூல்ஸ்னு கொடுக்கல, வேர்டு யூஸ் பண்ணல, பட் ரூல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம யூஸ் பண்ணும்போது பின்னாடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் 4 rules அப்படின்னு சொல்கிறேன். பார்க்கலாமா? வாங்க அந்த 4 rules பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இமேஜ் ஃபார்மேஷனில். சரி, இப்போ ரூல் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு கான்கேவ் மிரர். முன்னாடியே தெரியும் உங்களுக்கு இந்த ஒயிட் லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், பாலிஷ்டு சர்ஃபேஸ். பேக்கில் வந்து நமக்கு ரெட் லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சில்வர் கோட்டிங். ஓகே, இப்போ இது வந்து ஒரு கான்கேவ் மிரர். அதனுடைய சென்டர் பாயிண்ட் பி போல். இது வந்து என்னது எஃப், நமக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ். சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த 3 பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய அந்த லைனை தான் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஏபி அப்படிங்கிறது என்ன? நமக்கு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் வரப்போது நம்ம ரூல் நம்பர் 1 கவனிங்களேன், எங்கே எந்த டைரெக்ஷனில் வருது எப்படி போகுதுன்னு பாருங்களேன் நல்லா. அப்போது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக அந்த ரேஸ் வந்ததுன்னு சொன்னால், ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் பை த கான்கேவ் மிரர் பாஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இதுதான் ரூல் நம்பர் 1. புரிஞ்சுக்க முடியுது? ஃபஸ்ட்டு பாயிண்ட். நம்ம இது அப்படியே இதோடு அப்படியே நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இமேஜ் அப்படியே கோயின்சைட் பண்ணுறேன் அப்படியே மனசில் வச்சுக்கிங்க. அப்படியே அப்போ இந்த புக்கில் இந்த டயக்ராமை பார்க்கும்போது இந்த அனிமேஷன் உங்களுக்கு மனசில் வரணும். இப்போ சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? நம்ம புக்கில் ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1, A ray parallel to the principal axis after reflection will pass through the principal focus. ஓகேவா? இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரக்கூடிய ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். அவ்வளோதான். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ நம்ம ரூல் நம்பர் 2 பார்க்கலாம். இப்போது நமக்கு ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்காங்கன்னு சீல வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா டயக்ராம் வரையும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் டயக்ராம் வரையணும். இப்போ ஏபி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இப்போ எங்கே வச்சுருக்காங்க? சீயில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து வரக்கூடிய ரே வந்து எது வழியாக பாஸ் ஆகுது? பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வரக்கூடிய அந்த ரே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் என்னவாகுது? பேரலாக பாஸ் ஆகுது. எதுக்கு பேரலாக? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக பாஸ் ஆகுது. ஓகேவா? இது அப்படியே ஃபஸ்ட்டு ரூலோட கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மனசில் தெளிவாக புரியும். என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரூலில் பேரலல் ரே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகுது. இப்போது செகண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வரக்கூடிய ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு எப்படி போகுதுன்னா பேரலலாக பாஸ் ஆகுது. அப்படியே பாருங்கள், புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இமேஜை அப்படியே இதோட நான் சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படியே மனசில் வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம ரூல் நம்பர் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? பார்க்கலாமா? ரே passing through the principal focus after reflection will travel parallel to the principal axis. Okay, va inda principal focus valiya varakudiya ray after reflection parallel ah pass agudhu, principal axis ku parallel ah pass agudhu. Rule number 2 clear ah irukingla? Sir, ipo rule number 3 ku pogalam. Ipo ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கணும்? இந்த பியாண்ட் சி வச்சுருக்கணும். அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிங்க, அப்போ தான் தெளிவாக வரைய முடியும், அந்த டயக்ராம் தெளிவாக வரைய முடியும். இப்போ ரே எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த அலாங் த சி, சி வழியாக வரக்கூடிய ரே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் என்னவாகுது? ரீட்ரேஸ் இட்ஸ் ஒரிஜினல் பாத். வந்த பாத்திலே திரும்பி போகுது ரிஃப்ளெக்ஷனுக்கு பிறகு. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சீலேருந்து நமக்கு மிரருக்கு வரைஞ்ச அந்த லைன் வந்து ரேடியஸ் இல்லையா?
அப்ப ரேடியஸ் அப்படிங்கிறது நார்மல் டு த சர்ஃபேஸ், அந்த பாயிண்ட்ல அந்த சர்ஃபேஸ்க்கு நார்மல் இருந்தா இது. அப்போ ஒரு ரே வந்து அலாங் ரேடியஸ் வந்துச்சுன்னு சொன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஜீரோ, அப்ப ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஜீரோவா தான் இருக்கும். இதை இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்க இந்த ரூலை புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியுதா? அதனால இந்த சி வழியா வரக்கூடிய அந்த ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் சி வழியா ரீட்ரேஸ் ஆகுது. இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய அந்த டயக்ராம் பாருங்க, சரியா? இந்த சி வழியாக வரக்கூடிய ரே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் சி வழியாக பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ரூல் பார்க்கலாம். எ ரே பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரீட்ரேசஸ் இட்ஸ் பாத் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆஸ் இட் இஸ் எ நார்மல் இன்சிடென்ட்ஸ். என்னது, நமக்கு நார்மலாக இன்சிடென்ட் ஆகிறதுனால வந்த பாத்திலே அந்த ரே ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி போகுது. ரூல் நம்பர் த்ரீ புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அடுத்த ரூல் நம்பர் ஃபோர். இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படி சொன்னால், இதுலேயும் ஆப்ஜெக்ட் வந்து பியாண்ட் சி வச்சுருக்குறோம். இப்போ இங்கே வந்து ரே வந்து படுற ரே வந்து எங்கே வந்து படுது? போலில் படுது. இது இன்சிடென்ட் ரே. அப்போ அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து அந்த போல்லேருந்து வரக்கூடிய அந்த ரே நார்மல் ரே அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ அந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஐ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு போலில் ஒரு ரே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கான்கேவ் மிரரில், நமக்கு இட் ஒபேஸ் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய அந்த டயக்ராம் பாருங்கள், இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, நம்ம ஃபோர்த் ரூல் பார்க்கலாமா? எ ரே ஃபாலிங் ஆன் த போல், அந்த போலில் படுது, வில் கெட் ரிஃப்ளெக்டட் ஆஸ் பர் லாஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி ரிஃப்ளெக்ட் ஆகும், கீப்பிங் பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஸ் த நார்மல். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போது இதை நார்மலாக எடுத்துக்கணும் அந்த பிரின்சிபல் ஆக்சிஸை. இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அந்த லாவுக்கு ஒபே பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், எப்படின்னு சொன்னால், இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு எவ்வளவு ஆங்கிளாக அந்த ரே வந்து இன்சிடென்ட் ஆகுதோ அவ்வளவு ஆங்கிள் அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இது 30 degrees இருந்துச்சுன்னா இதுவும் 30 இருக்கும். அந்த இன்க்ளினேஷன், இந்த இன்க்ளினேஷனும் இந்த இன்க்ளினேஷனும் சேமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபோர் ரூல்ஸ் புரிஞ்சுக்க முடியுதா? இதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க, அப்போ தான் நமக்கு இமேஜ் ஃபார்மேஷன் வந்து இதுக்கு பின்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லெசனில் இமேஜ் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், ஒரு 2 mark கொஸ்டின்லையோ அல்லது 3 mark கொஸ்டின்லையோ கேட்கலாம். ஓகேவா? ரைட். ஓகே, இந்த ப்ரைம் ஃபிசிக்ஸ் இது உங்கள் சேனல், இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.